வணக்கம் இது ஐபிசி தமிழில் ஏற்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தயாரகமுகே தாக்கப்பட்ட விவகாரம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய சனத் நிஷாந்த் அம்பிடிய சுமணரத்ன தேரருக்கு கிழக்கு ஆளுநர் மறைமுக எச்சரிக்கை கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய பாரிய தீ விபத்து காரணத்தை வெளியிட்டுள்ள போலீசார் சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அரசியல் நாமல் வீட்டில் குவிந்த அரசியல்வாதிகள் ஜூலி சங்கை விமர்சிக்கும் சரத் வீர சேகர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது எனவும் வலியுறுத்தல் கோர விபத்தில் இளம்பெண் பலி விபத்தில் வடித்த வன்முறை சுமண ரத்ன தேர விவகாரம் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அதிபரிடம் ஜீவன் வலியுறுத்தி கொள்ளை சம்பவம் ராணுவ வீரரை கைது செய்ய தீவிர விசாரணை தொடர்பு விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வளாகத்தில் ராஜாங்க அமைச்சர் டயானா கமுக்கே தாக்கப்பட்டமை தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் மன்னிப்பு கோரியுள்ளார் பெண்கள் மதிக்கப்பட வேண்டியவர்களிடம் எனும் கோட்பாட்டுக்கு அமைய ஒரு ஆணாக தாம் டயானா கமகே உள்ளிட்ட அனைத்து பெண்களிடமும் இந்த விடயம் தொடர்பில் மன்னிப்பு கோருவதாக கொழும்பு ஊடகம் நேர்காணலின் போது அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வளாகத்தில் அண்மையில் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தாக்கப்பட்டமை அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக இருந்தது இந்த நிலையில் ஒரு நாட்டின் சட்டங்கள் நிறைவேற்றப்படும் முக்கியமான இடமான நாடாளுமன்றத்தில் டயானா கமகே தாக்கப்பட்டமை குறித்து கவலை அடைவதாக சனத் நிஷாந்து தெரிவித்துள்ளார் அத்துடன் தாயாக கருதப்பட வேண்டிய பெண்கள் தாக்கப்படுவதும் அவர்கள் பலவீனமானவர்களாக கருதப்படுவதும் தற்போது கலாச்சாரமாக மாறியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் பெண்களுக்கு எதிராக விரல் நீட்டினால் கைது செய்யப்படும் அளவிலான சட்டங்கள் இருப்பதாகவும் சனத் நிஷாந்து மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இனவாத மற்றும் மதவாத கருத்துக்களை வெளியிடுபவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களை கடுமையாக அச்சுறுத்தும் வகையில் பெரும் துவேச கருத்துக்களை மட்டக்களப்பு மாவட்ட மங்களாராம விகாராதிபதி அம்பட்டிய சுமணரத்ன தேரர் அண்மை நாட்களில் வெளியிட்டு வருகின்றார் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடும் தேரருக்கு எதிராக ஏன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என அதிபர் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது செந்தில் தொண்டமானிடம் ஊடகவியலாளர்கள் வினவியதற்கே அவர் இதனை கூறியுள்ளார் சகல இனத்தவர்களுக்கும் என்ற வகையிலேயே சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அது குறித்து அனாவசியமாக கருத்துக்களை வெளிப்படுத்த மூன்றாம் தரப்பினர் முற்படக்கூடாது என்றும் ஆளுநர் செந்தில் தொண்டமான் கேட்டுக்கொண்டுள்ளார் கொழும்பில் நேற்று ஏற்பட்ட பாரிய தீ விபத்திற்கான காரணத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர் நேற்று காலை கடையை திறக்கும் போது கடைக்கு சாம்பிராணி புகைப்பிடிக்கும் போது டீசல் கொள்கைகளில் தீ பரவியது சில நிமிடங்களுக்குள் ஜெனரேட்டர் வரை தீ பரவியமே இதற்கு என போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் கொழும்பு புறக்கோட்டை இரண்டாவது சந்தையில் உள்ள ஆறு மாடி கட்டடம் ஒன்றில் நேற்று காலை ஒன்பது முப்பது மணி தீ பரவியுள்ளது ஆடை கடை ஒன்று தீக்கிரையாகியுள்ளதுடன் கடை திறக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து விரைந்து செயற்பட்ட கொழும்பு தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் தீயணைப்பு வாகனங்கள் பதினொன்று மற்றும் நாற்பத்தி ஐந்து அதிகாரிகள் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து கட்டடத்திற்குள் சிக்கியிருந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது தீக்காயங்கள் மற்றும் சுவாச கோளாறுகளுடன் இருபது பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயணைப்புத் துறையினர் இரண்டு மணி நேரம் போராடி தீயை முழுமையாக கட்டுப்படுத்தியிருந்தனர் எவ்வாறாயினும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த புடவைகள் மற்றும் ஏனைய ஆடைகள் மற்றும் கட்டடம் தீயினால் பலத்த சேதமடைந்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவித்திருந்தன அண்மையில் இடம்பெற்று அமைச்சரவை மாற்றத்துடன் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளதாக அரசியல் மட்ட உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன விசடமாக பொது ஜன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் நடவடிக்கைகளை வெளிப்படையாக விமர்சித்திருந்தார் இதனையடுத்து பொதுஜன ஜன கட்சி இரண்டு இடங்களில் ஒன்று கூடியது ஒன்று மலலசேகர மாவட்டத்தில் உள்ள நாமல் ராஜபக்சவின் வீட்டிலாகும் இங்கு ராஜாங்க அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இது தவிர பல கூட்டு தாபனங்களின் தலைவர்கள் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அன்றைய தினம் கொழும்பை சுற்றி தங்கியிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அமைச்சர்கள் அனைவரும் இங்கு வந்தவை விசேட அம்சமாகும் இந்த சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர்களே முதலில் பேசியுள்ளனர் எமக்கு செயலாளரை தருமாறு ஜனாதிபதியிடம் பலமுறை கூறியும் அவர் செவிசாய்க்கவில்லை மக்களுக்கு வேலை செய்ய வேண்டுமென்று நாங்கள் விரும்புகின்றோம் ஆனால் ஒரு செயலாளரும் எங்களுக்கு பணம் எவ்வளவு என்பதனை கூட சொல்ல மாட்டார்கள் நாட்டை கட்டியெழுப்ப இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை காத்திருக்க வேண்டுமா குழந்தைகளுக்கு மதிய உணவு கொடுக்க இரண்டாயிரத்தி முப்பது வரை காத்திருக்க வேண்டுமா மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க கோர வேண்டியுள்ளதாக நாம் கூறியுள்ளார் இதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் ஆலோசனை பெறுவோம் மேலும் பசில் ராஜபக்சவுக்கும் தெரியப்படுத்துவோம் என நாமல் தெரிவித்தார் அரசாங்கம் கலைக்கப்படுவதாக வெளியான செய்திகள் வதந்தி எனினும் நாங்கள் தேர்தலுக்கு தயாராக இருக்கின்றோம் எனவும் நாமல் கூறியுள்ளார் அன்றைய தினம் இரவு உணவு வழங்க நாமல் ராஜபக்சே ஏற்பாடு செய்திருந்தார் இங்கு பிரத்யேகமாக சைவ உணவு தயாரிக்கப்பட்டது சிறப்பம்சமாகும் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான நாடாளுமன்றத்தின் துறைசார் மேற்பார்வை குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சால் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் நாட்டின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என குழு பரிந்துரைத்துள்ள நிலையிலேயே அதன் தலைவர் சரதீர இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் இடம்பெற்ற பல சம்பவங்கள் தொடர்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் கருத்து வெளியிட்டிருந்தார் இதன் மூலம் இலங்கை தொடர்பான பாதகமான செய்தியை ஜூலிசங் உலக நாடுகளுக்கு கொண்டு செல்வதாக ஸ்ரீலங்கா தேசிய பாதுகாப்பு தொடர்பான நாடாளுமன்றத்தின் துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியிருந்தார் இதனை அடுத்து இலங்கையின் உள்விவகாரங்கள் தொடர்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் கருத்து வெளியிடக்கூடாது என தமது குழு பரிந்துரைத்திருந்ததாக அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில் குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான தீர்மானத்தை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புல்சிங்கள பரகுட வீதியில் கொட்டன்பன்வில மயானத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் லோரியின் பின்பகுதியில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் அதில் பயணித்த முப்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் புலச்சிங்கள பகுதியைச் சேர்ந்த ராசிகா பிரியதர்ஷினி என்று திருமணமான பெண்ணே விபத்தில் உயிரிழந்துள்ளார் என அடையாளம் காணப்பட்டுள்ளது பரகோட செல்லும் வீதியில் கொட்டப்பெண் விலை மயானத்திற்கு அருகில் லாரியொன்று நிறுத்தியதன் காரணமாக லோரியின் பின்பகுதியில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் வீபத்தை அடுத்து அந்த இடத்திற்கு வந்த ஒருவர் தாக்கியதில் உரையின் முன்பகுதி பலத்த சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிங்கள மரண விசாரணை அதிகாரி சிரத் பிரேத பரிசோதனை மேற்கொண்டு மேலதிக பரிசோதனைகளுக்காக சடலத்தை கொரோனா ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ள நிலையில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் இனவாதத்திற்கு தூபமிடும் வகையில் செயற்படும் மட்டக்களப்பு அம்பிடிஎஸ் சுமணரத்ன தேரருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை மாதிபரிடம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் இந்த விவகாரம் தொடர்பில் காவல் தலைமையகத்திலும் அமைச்சர் முறைப்பாடொன்றினை முன்வைத்துள்ளார் அதேபோல குறித்த தேரரின் கடந்த கால செயற்பாடுகள் இன மோதலை ஏற்படுத்தும் நோக்கில் அமைந்துள்ளதா அது தொடர்பில் உரிய வகையில் விசாரணை நடாத்தி பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் அதிபருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் தனக்கும் அறிக்கை ஒன்றை வழங்குமாறு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் ஒன்று தொடர்பில் ராணுவ கேர்னல் ஒருவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை மொனராகலை பிரிவு குற்றப்பலினாய்வு பிரிவினர் ஆரம்பித்துள்ளனர் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகள் போல் காட்டிக் ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று வீடு ஒன்றுக்குள் நுழைந்து ஒன்று தசம் அதிக பெறுமதியான பணம் மற்றும் நகைகள் மற்றும் ஏழு சிம் அட்டைகளை எடுத்து சென்றிருந்தது வீட்டின் புதையில் தோண்டிய பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து வீட்டை சோதனையிடுவதாக கூறி கொள்ளை இடம்பெற்றுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் இன்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தின் இணைந்திருங்கள் நன்றி அனைத்து செய்திகளையும் பார்த்து ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க